இனிமே கண்ணை மூடிட்டு கடலெண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலெண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. சென்னை எண்ணூர் பகுதியில் கடந்த டிசம்பரில் தொழிற்சாலையில் இருந்து வெளியேறிய எண்ணெய் கழிவுகள் கொசசலை ஆற்றில் கலந்தது. எண்ணூர் முகத்துவாரம் முழுவதும் எண்ணெய் படலம் மிதந்ததால் பல உயிரினங்கள் பாதிக்கப்பட்டன. எண்ணெய் படலத்தில் நனைந்த பறவைகள் பல நிறம் மாறி பறக்க முடியாமல் தவித்தன. வனத்துறையினர் மற்றும் வைல்ட் லைஃப் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா, பெசன்ட் மெமோரியல் விலங்குகள் பாதுகாப்பு அமைப்பினர் அவற்றை மீட்டனர். பல பறவைகளை காப்பாற்றி மீண்டும் காட்டில் விட்டனர். அவற்றில் 10 கூழைக்கடா பறவைகள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருந்தன. அவற்றை கிண்டி சிறுவர் பூங்காவில் வைத்து சிகிச்சை அளித்தனர். மெல்ல உடல்நலம் தேறிய பறவைகளை மீண்டும் எண்ணூர் பகுதியில் விட வனத்துறையினர் முடிவு செய்தனர். 60 நாட்களுக்கு பிறகு எண்ணூர் சதுப்பு நில பகுதியில் அவற்றை விடுவித்தனர். கூண்டில் இருந்து வெளியே வந்த பறவைகள் சுதந்திரமாக பறந்து சென்றன. கூழைக்கடா பறவைகளின் காலில் வளையம் பொருத்தப்பட்டுள்ளது. அவை மீண்டும் உடல்நலம் பாதிக்கப்பட்டு பிடிபட்டால் சிகிச்சை அளிக்க ஏதுவாக இருக்கும் என வனத்துறையினர் தெரிவித்தனர்.